ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியே 3 டேஸ்க்கு மேலே ஆக போகுது இல்லையா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. இனிமேல் எப்பவும் போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட சிவன் ஃபவுண்டைன் இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக அதில் வந்து பன்னீரும் சேர்த்துடுறேன். ஏன்னா அந்த வாசனை வந்து நிஜமாகவே அந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துல ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக உட்காரும் போதும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டிவைனான ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியில் பன்னீரும் சேர்த்து தான் நான் வந்து ஃபவுண்டைன் ஆன் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு என்னோடய டே டு டே ஒர்க் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி இந்த வேலை முடித்ததுக்கப்புறமா வீட்டில் ஒரு சில கிளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. என்னோடய மந்த்லி கிளீனிங் ரொட்டீன், வீட்டில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை டோர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பேன். அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஒரு சூப்பரான டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த டிஷ்ஷோட டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட குக்கிங் சேனலில் இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock வரும். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி அது, என்ன அப்படின்றத நீங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்புறம் எப்பவும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கிளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை எப்பவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக முக்கியமாக நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு சில நல்ல ஹேபிட்ஸை நம்மளோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸை நம்மளோட லைஃப்லேருந்து தவிர்த்துடலாம் அப்படின்னு தான் ஒவ்வொன்றா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் இது எல்லாமே நம்ம எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான டிப்ஸு தான். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சாலும் உடனே அது நடக்கணும், இல்லை ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயம் கிடைச்சிடணும், இல்லை ரொம்ப சீக்கிரமாக அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்கள் அவங்க நினச்ச விஷயங்கள் உடனே கிடைக்கல அப்படின்றதுனாலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதுங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கும் மேலே ஒரு சக்தி வந்து இருக்கும், அது கடவுளோ இயற்கையோ. அது வந்து நமக்கு நம்ம நினைக்கிற விஷயத்த எப்போ நம்ம கையில் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கோ அப்போ தான் அது நம்மளை வந்து சேரும். அதனால நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்கலை, என் லைஃப்பில் சீக்கிரமே நான் நினச்ச விஷயம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது வந்து நம்மளோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னாலேயே நம்மளோட மனநிம்மதி வந்து போயிடும். இந்த மனநிம்மதி இல்லாத ஒரு இடத்துல சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? அதனால நம்மளோட சந்தோஷம் வந்து ஒரு பொருளை சார்ந்தோ, இல்லை ஒரு விஷயத்தை சார்ந்தோ, இல்லை ஒரு மனிதர்களை சார்ந்தோ இருக்கக்கூடாது. நம்ம மனசை சார்ந்து தான் நம்மளோட ஒரு தனி மனிதரோட சந்தோஷம் வந்து இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக பழகிக்கிறது நம்ம லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த எண்ணங்களே நம்மளோட லைஃப்பில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரெண்டாவது டிப் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வர்ற மாற்றங்களையும் சரி, நம்மளை சார்ந்த மனிதர்கள்கிட்ட வர்ற மாற்றங்களையும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்க பழகுறது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வருது. பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதுவே நெகட்டிவாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மனசு அவ்வளோ உடஞ்சி போய் உட்காந்துருவோம். இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுவோம், இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோமோ, இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கக்கூடாது, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வாழ்க்கை நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நம்மளை சார்ந்த மனிதர்கள், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்,
கொலீக்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். முன்னாடி இருந்ததை விட இப்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. நம்மக்கிட்ட பேசுகிற விதத்துலேயோ இல்லை நம்மக்கிட்ட பழகிற விதத்துலேயோ ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க எப்படி உங்ககிட்ட பழகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட பழக்கத்தை அவங்கக்கிட்ட எந்த அளவு வச்சுக்கணுமோ, எந்த அளவு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த அளவுக்குள்ளே பழகிக்கணுமோ அப்படியே நீங்கள் வந்து வாழ பழகிக்கோங்க. ஏன்னா இது ஏன் வந்துச்சு, இந்த மாற்றம் நமக்குள்ளே வந்திருக்கக்கூடாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, முன்னாடி இருந்ததை விட அவங்க என்கிட்ட பழகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னுலாம் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மன நிம்மதியே போயிடும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால அவங்களோட தாட்ஸ் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையிலையும் சரி மனிதர்கள்கிட்டையும் சரி வரக்கூடிய மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது டிப் என்னென்னா, எப்பவும் லைஃப்பில் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படாதீங்க. அது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட கரியர், பிஸ்னஸ், உங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்களோட பேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதில் ஃபெயிலியர் ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சி ஒரு பயம் மட்டும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டு இந்த விஷயத்தில் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கலாம், அதுக்கான ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோடு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா கூட அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அனுபவம் கொடுக்குற பாடம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்துலேருந்தும் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ அந்த அனுபவத்தினால கிடைச்ச ஒரு பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் இதுக்கு முன்னாடி பண்ணமோ அதை சரி பண்ணி அடுத்த முறை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளே பழக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது மூலமாக நம்மளோட லைஃப்பை நம்ம போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மன உறுதி நமக்குள்ளே வந்துடும். நாலாவது டிப் என்னென்னா, உங்களோட நீங்கள் தனியாக ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைங்க, அதுக்கான டைமும் ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம தனியாக உட்காந்து நம்மளோட லைஃப்பை பற்றி சிந்திக்கும் பொழுது நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். முன்னாடி இருந்ததை விட நம்மளை எப்படி இன்னும் பெட்டராக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் எல்லாம் கூட நாம் தனிமையில் உட்காந்து சிந்திக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், தனியாக உக்காந்துருக்கப்ப தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காதீங்க. நம்ம லைஃப்பை இன்னும் பெஸ்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சிந்திங்க. அப்படி கிடைக்கக்கூடிய ஐடியாஸை வச்சு உங்களோட லைஃப்பை இன்னுமே நீங்கள் பெட்டராக்கிக்கிறதுக்கு, பெஸ்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு உங்களாலேயே அந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்க முடியும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோட ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.